Hi friends, welcome back to Angel Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து part 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். சோ part 2 ல வந்து kids-ஓட frog-ல வந்து top portion வந்து எப்படி வந்து stitch பண்றது அப்படிங்கறத நாம டீடைலா பார்க்கலாம். சோ அதுக்கு பாத்தீங்க அப்படினா first வந்து நம்ம வந்து back side வந்து தச்சுக்க போறோம். சோ back side தச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து first வந்து lining வந்து join பண்ணிக்கணும். First வந்து main fabric ல வந்து நல்ல பக்கம் வந்து கீழ இருக்குறது மாதிரி போட்டுக்கோங்க சோ அதுக்கு மேல வந்து satin fabric ல நல்ல பக்கம் வந்து கீழ இருக்குறது மாதிரி இந்த மாதிரி வந்து கரெக்ட்டா வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க சோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு நீங்க ஸ்டிட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து துணி வந்து மாறாது கரெக்ட்டான அளவுல வந்து உங்களுக்கு இருக்கும் சோ இப்போ இத எல்லாத்தையுமே வந்து நம்ம join பண்ணி stitches வந்து போட்டுக்கலாம் அதே போல எப்பவுமே ஸ்டிட்ச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து fabric எல்லாமே கரெக்ட்டா தான் வச்சிருக்கீங்களா அப்படினு ஒரு டைம் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஃபுல்லா வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்போ பாத்தீங்க அப்படினா லைனிங் எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படினா காட்டன் லைனிங்கும் வந்து நம்ம வந்து இத கூட வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்க போறோம் சோ இதல பாத்தீங்க அப்படினா neck வந்து எதுவுமே வந்து கட் பண்ணிக்கல சோ அதனால first வந்து neck வந்து கட் பண்ணிக்கலாம் சோ இது back side அப்படிங்கறதனால நம்ம வந்து zip வந்து அட்டாச் பண்றதுக்கு வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து விட்டுறோம் சோ அந்த 1 இன்ச் வந்து mark பண்ணிட்டு நம்ம அதல வந்து neck உடைய அகலமும் உயரமும் வந்து mark வந்து பண்ணிக்கலாம் சோ marking வந்து பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு என்ன neck வந்து உங்களுக்கு தேவையோ சோ அந்த மாதிரியான டிசைன்ல நீங்க வந்து neck வந்து வரையஞ்சுக்கோங்க சோ நான் பாத்தீங்க அப்படினா ஒரு மா V ஷேப்ல வந்து ஒரு neck வந்து இந்த மாதிரி வந்து வரையஞ்சிக்கிறேன் சோ வரையஞ்சி 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா விட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம் கிட்ஸ்க்கு பாத்தீங்கனா கழுத்துடைய அகலம் வந்து 2 ல இருந்து 2.5 இன்சஸும் உயரம் வந்து 3 ல இருந்து 3.5 இன்சஸ் வரைக்கும் நீங்க வந்து வைக்கலாம் சோ இப்ப பாத்தீங்க அப்படினா நல்ல பக்கத்துல நம்ம வந்து அந்த காட்டன் லைனிங் இந்த மாதிரி மேல் பக்கமா நீங்க வந்து வச்சுக்கோங்க 1/2 இன்ச் அளவுல அதோட அவுட்லைன்ல எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம் சோ இதல பாத்தீங்க அப்படினா நான் வந்து அதோட arm hole பாத்தீங்க அப்படினா இன்விசிபிளா தான் வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்க போறேன் சோ அதனால ஃபுல்லா வந்து அவுட்லைன் வந்து கொடுத்து நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் சோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் சோ இப்ப பாத்தீங்கனா எக்ஸஸா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி எக்ஸஸா இருக்கிற எல்லா ஃபேப்ரிக்கையுமே வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த வளைவா இருக்கிற பகுதியில் வந்து இந்த மாதிரி வந்து லைட்டா வந்து கட் கொடுத்துக்கோங்க சோ அதே போல கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங்ல வந்து கட் ஆகாத மாதிரி நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இத எல்லாத்தையுமே வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டு அந்த கார்னர் சைடு வரும்போது நீங்க இதாவது வந்து ஒரு நீடில் வச்சு நீங்க நீடிலோட பின் பகுதியை வச்சு லைட்டா நீங்க வந்து குத்துனீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா வந்துடும் சோ இப்போ பாத்தீங்கன்னா இதோட அவுட்லைன்ல எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஒரு மடிப்பு தையல் வந்து போட்டுக்க போறோம் சோ இந்த மாதிரி ஒரு மடிப்பு தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் கிட்ஸோட Dressesலலாம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இன்விசிபிளா தான் எல்லா ஸ்டிச்சஸ்மே இருக்கும் சோ அந்த ஸ்டிச்சஸ் வந்து வெளியில இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரியான பார்ட்டி வேர் Dresses பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப உருத்துற மாதிரி இருக்கும் சோ அதனால நீங்க வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே இந்த மாதிரி இன்விசிபிளா போட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து வேர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோ இப்போ வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போடாத இடத்துல இந்த மாதிரி வந்து அவுட்லைன் வந்து கொடுத்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து எக்ஸஸா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கணும் சோ இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலயே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும் சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல வந்து zip வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்க போறோம் சோ zip அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி வந்து உயரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்குதா அப்படினு சொல்லி செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இப்போ ரெண்டு ஃபேப்ரிக்கே நம்ம வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து 1 இன்ச் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா விட்டுறோம் சோ அதல வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா 3/4 இன்சஸ் வந்து இருக்குது சோ அந்த 3/4 இன்சஸ் இந்த மாதிரி mark பண்ணிட்டு நீங்க வந்து ரெண்டு ஃபேப்ரிக்கே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கோங்க
ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் கலர்லேயே நான் வந்து ஜிப் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஜிப் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக அந்த 3/4 இன்ச்க்கு வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு ஜிப்போடைய மேல் பக்கத்தை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து லைட்டாக வந்து திருப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி திருப்பி வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெஷர் ஃபுட் வந்து சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஜிப்புடைய அந்த ஓரத்துலேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தையல் வந்து போட்டுக்கணும். அதே போல் 3/4 இன்ச் அளவுக்கு கரெக்டாக நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அந்த எண்டில் வந்து அந்த இதை வந்து முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜிப்பை வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டர்ன் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும் இன்னொரு பக்கத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது வந்து எப்படி டீட்டெயிலாக வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்த உடனே நீங்கள் வந்து ஜிப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கத கொஞ்சம் அந்த ஜிப்பை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜிப் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு மேலே வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே உள்ளே விட்டுருக்க அந்த ஃபேப்ரிக் கூட நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம அதில் வந்து ஒரு தையல் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஜிப்பில் எக்ஸஸாக இருக்கிற அது வந்து வெளியில் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இதே மாதிரி அந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டு நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜிப் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி 2-3 டைம் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் ஏற்கனவே வந்து சாட்டின் ஃபேப்ரிக் வச்சு நான் வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக் வந்து மார்க்கிங் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டேன். போட்டுட்டு சைடில் வந்து எக்ஸஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து பேக் சைடு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இது கூட வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த நெக்குடைய அந்த லைனிங்கை வந்து மேலே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் இடையில நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க அந்த பேக் சைட் ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம அதில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு இப்போ வந்து ஆம் ஹோலை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து அவுட்லைன் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த தையல் எதுவுமே வந்து வெளியில் வராது. எல்லாமே வந்து உங்களுக்கு இன்விசிபிளாகவே இருக்கும். ஸோ அதே போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைடில் வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ணிடாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து 2 பக்கமும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃபுல் பாடியுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சைடில் வந்து ஓவர்லாக் கொடுக்கறதுனால நான் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் வந்து சைடும் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைட் ஃபேப்ரிக்கை வந்து ஜாயின் பண்ணிடாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆம் ஹோலும் நெக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து இன்னொரு மடிப்பு தையல் வந்து போட்டுட்டு நம்ம வந்து லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு மடிப்பு தையல் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. Thank you.
எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அதில் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணலை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோப் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் அகலத்தில் வந்து நான் இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ ரெண்டாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மடித்து வந்து போட்டுக்கணும். கரை பகுதியில் வந்து ஸ்டிச் வந்து வரது மாதிரி க்ராஸாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து உங்களுக்கு என்ன அகலத்தில் வந்து ரோப் தேவைப்படுதோ அந்த அகலத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ராஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இடுப்பு பக்கத்தில் வந்து அகலம் வந்து கம்மியாகவும் கீழே வர வர அந்த ரோப்புடைய அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் சைடில் நாட் போடும்போதும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது 1/4 இன்ச் வந்து எக்ஸஸாக விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீடில் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வெளிப்பக்கமாக வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த கார்னர் சைடில் வச்சு சின்ன நீடில் வச்சு நீங்கள் வந்து திருப்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அயன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் போர்ஷன் கூட இதை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த டாப் போர்ஷனை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கு இடையில வந்து நம்ம வந்து அதாவது ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் இடையில தான் நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இடுப்புடைய சுற்றளவுலேருந்து 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த ரோப்பை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரோப்பை வந்து மடக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து சைடில் வந்து ஒரு பின் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரோப் வந்து அங்கங்கேயும் நகராது, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து பின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து விட்டுருப்போம். ஸோ அந்த 1 இன்ச்சை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டுகிட்டே முடிச்சுக்கோங்க. ஸோ சைடில் வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கர்ட் போர்ஷன் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.